கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 27:6. யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். த ரீஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரவேல். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்குவாய், நீ காய்த்து கனி கொடுப்பாய், இந்த பூமியெல்லாம் என்னுடைய நன்மையால் நிரப்பிடுவாய். அப்படி நிரப்ப போகிற ஒரு நாட்கள் உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது என்று யாக்கோப்பு என்னும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிக்கு ஆதாரமாக ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு எஜமான் தன்னுடைய இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை வைக்கிறார். அங்கே ஒரு திராட்சை செடிகளை நட்டு அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி அதற்கு வேலி அடைத்து களைகளை எல்லாம் எடுத்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்திகரித்து கொண்டு அதை பராமரித்து கொண்டு வருகிறார். தான் வைத்த இந்த திராட்சை செடிகள் எனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அந்த திராட்சை செடிகள் முழுவதும் வெறும் கசப்பான காய்களையும் துவர்ப்பான அனுபவங்களையும் வெறும் முட்களையுமே அந்த எஜமானுக்கு கொடுத்ததாம். பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த எஜமான் தன்னுடைய தோட்டத்தை சுத்திகரிக்க நினைத்து சுத்தம் செய்ய நினைத்து பலன் கொடுக்காத நிலையில் இந்த எஜமான் தன்னுடைய வேலியை எடுத்து போடுகிறார். அவர் எப்பொழுது அந்த வேலியை எடுத்தாரோ, அந்த பராமரிப்பை கண்டுகொள்ளாமல் விட்டாரோ, உடனே அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளும் நாட்டு விலங்குகளும் அந்த தோட்டத்திற்குள்ளே வந்து அங்கிருந்து அந்த திராட்சை செடிகளையும் வேர் முதற்கொண்டு அந்த தோட்டத்தையே அழித்து போட்டு சென்றதாம். நாம் கேட்ட இந்த கதையில் அந்த எஜமானாகிய தோட்டக்காரர் யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அங்கே நாட்டப்பட்ட திராட்சை செடிகள் யார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த தோட்டக்காரராகிய எஜமானாகிய தேவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு நல்ல கனிகளை கொடுப்பார்கள், நல்ல பழங்களை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருக்கு வெறும் கசப்பான அனுபவங்களையும் முட்கள் நிறைந்த வாழ்க்கையும் வெறும் விக்கிரக ஆராதனைகளால் அவரை அசட்டை பண்ணி அவருக்கு விரோதமாக துரோகம் செய்து அவரை மறந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தேவன் அந்த தேசத்தை அந்த தோட்டத்தை சுத்திகரிக்க வேண்டி தன்னுடைய பாதுகாப்பு என்னும் வேலியை எடுக்கிறார். அவர் எடுத்த மாத்திரத்தில் அநேக சத்துருக்கள் அசீரியர்கள் போன்ற எதிரிகள் வந்து அந்த ஜனங்களை சிறைபிடித்து அடிமையாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சிறையில் இருக்கிற தன்னுடைய ஜனங்கள் படுகிற அவலை நிலையை பார்த்த நம்முடைய ஆண்டவர் இப்படியாக இந்த வேத பகுதியிலே சொல்கிறார். யாக்கோபே, யாக்கோபே, நீ சீக்கிரத்திலே வேரூன்றுவாய், நீ சீக்கிரத்திலே பூத்து குலுங்குவாய், நீ சீக்கிரத்திலே காய்த்து கனி கொடுப்பாய், இந்த பூமியெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய நன்மையினாலே நிரப்பி நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய், நான் உன்னை சீக்கிரமாய் மீட்டு கொள்ளக்கூடிய நாட்கள் வரப்போகிறது, அந்த நாள் மிக சீக்கிரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்களை திடப்படுத்துகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சுத்திகரிக்க, அவர்களை உருவாக்க எப்படி அவர் தன்னுடைய வேலியை எடுத்து போட்டாரோ, அதுபோல இன்றைக்கும் நம்மை சுத்திகரிக்க, நம்மை உருவாக்க வேண்டி இன்றைக்கு அநேக தீங்கையும் பிரச்சனைகளையும் அநேக சத்துருக்களையும் நம்முடைய தேசத்திலே தேவன் அனுமதித்து இருக்கிறார். ஏனென்றால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான், முழுமையாக தேவனிடத்தில் திரும்பின பின்புதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அவர் இறங்கி ஆசீர்வதித்தாரோ, எப்படி அவர்களுக்கு இறங்கி மீண்டுமாய் நான் உங்களை நடத்துவேன், உங்களை கட்டுவேன், நீ வேரூன்றுவாய் என்று சொல்லி நாம் வாசித்த வேதத்தின்படி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கும் நாம் தேவனிடத்தில் தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது, நாம் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நடத்துவார், வேலியடைத்து மீண்டும் கட்டுவிப்பார். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து காய்த்து குலுங்கி கனி கொடுப்பாய், இந்த பூமியெல்லாம் நன்மையால் நிரப்பி